வெல்கம் டு டர்போ டைம் சேனல். பிட்காயின் மார்க்கெட்டு எதிர்பார்த்த மாதிரியே பிட்காயினு 47,000 48,000 அப்படியே சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு டைரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ரொம்ப இறங்காது. எப்போ காலையில் கிளம்புமா நைட்டு மேலே போகுமான்னு கரெக்டாக சொல்ல முடியாது. கொஞ்சம் பாஸ் பண்ணி போகும். ப்ராடர் மார்க்கெட்ஸும் நைட்டு கொஞ்சம் ரெட்டு காமிச்சாலும் அப்புறம் ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ லைட்டாக க்ரீனில் தான் இருக்குது எல்லாம். சிபாயின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நைட்டு அதுவும் அப் ஆகிட்டு கொஞ்சம் பாதி இறங்கிருச்சு. இன்றைக்கி அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி அதில் வந்து நேற்று அப்டேட்ஸ் வந்திருக்குது, அதை பார்க்கலாம். சிபாயின்னு மேட்டாவர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் வந்திருந்தது. நேற்று ஆக்சுவலாக லான்ச் பண்ணலை, அதை பற்றி அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. மேட்டாவர்ஸுக்குள்ளே விர்ச்சுவல் லேண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு எலாபரேட்டாக விளக்கம்தான் கொடுத்துருக்காங்க. அது வாங்கினா சீக்கிரம் வாங்கினா என்ன நல்லது அப்படின்னு சொல்லி எத்தனை இருக்குது எப்படி வாங்குறது அந்த பற்றிய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாக்டாக என்றைக்கு ஆப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லலை. சரி, அந்த விளக்கம் நமக்கு தேவையில்லை, அது ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, சிபா டிஎக்ஸ்ன்னு சொல்லி சிபாவுக்குன்னு தனியாக கிராஸ் செயின் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் மற்ற செயின்களுக்கு பாலமாக செயல்படுறது. ஏற்கனவே சிபா ஸ்வாப்னு ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது சிபாவுக்கு. இருந்தாலும் அது சாதாரணமானது, அதில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இல்லை. இது நிறைய டெவலப் பண்ணி சிபா டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அது லான்ச் பண்ணிட்டாங்க நேற்று. இதில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுனால இது வந்து எந்த ஒரு பிளாக் செயினுக்கும் டிபெண்டன்சி இல்லை, எதையும் சார்ந்திருக்க வேண்டியில்லை. செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாலெட் டு வாலெட்டு பிளாக் செயின் அக்ராஸ் பிளாக் செயின் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்ஜு அப்படின்னாலே அந்த கலெக்டிவாக இருக்கிற லிக்யூரிட்டி பூல்லேருந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி திருட்டு போயிடுறது, ரக் புல், இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து வாலெட் டு வாலெட் பண்ணிக்கலாம். இதில் அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். பிட்காயின், எத்ரியம், பிஎன்பி, மெட்டிக்கு, பாலிகன் மெட்டிக்கு, இந்த மாதிரி பிளாக் செயின்களோட எல்லாம் அப்படியே தொடர்பு கொண்டு யூசர்ஸ் வந்து நேரடியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சிபாயுனு கூட. அதுக்கு தான் அந்த புது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் அந்த கிராஸ் செயின் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் அந்த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்துலேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க செக்யூரிட்டி கூட சேர்ந்து. சிபாயினும் நல்லா புல்லிஷாக தான் இருக்குது. எப்போ வேணால் ஏறலாம், சீக்கிரம் ஏறும். இன்றைக்கி அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் கண்டிப்பாக நம்ம டார்கெட்டான INR 0.003 சீக்கிரமாக வரும். அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அந்த டார்கெட் வரட்டும், பார்க்கலாம். அப்புறம் சிபாயினுவோட அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து 30,00,000 ஃபாலோயர்ஸ் இருக்காங்களாமா. இப்போ சமீபமாக இந்த மாதிரி டெவலப்மெண்ட் நிறையா வந்ததுலேருந்து பழையபடிக்கு அது பாப்புலாரிட்டி அதிகமாகிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மற்ற நியூஸ் பார்த்தோம்னா, ஓப்பரா ப்ரௌசரு, அந்த வெப் ப்ரௌசரு, அது வந்து உலகத்தில் 20 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய வெப் ப்ரௌசர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே இந்த வெப் 3 சம்மந்தப்படுத்தி பிளாக் செயின்ஸுக்கெல்லாம் நிறைய இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பிட்காயின் இந்த மாதிரி சில கிரிப்டோ கரன்சிக்கு இன்கார்பரேட் பண்ணி வெப் 3 சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து சொலானா, பாலிகன் அது ரெண்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வெப் ப்ரௌசரோட யூசர்ஸுக்கு வந்து வெப் 3 எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து கிரிப்டோ கரன்சியில் உள்ள சர்வீசஸும் கிடைக்கும். ஓப்ரா ப்ரௌசர் வந்து, அப்புறம் பிட்காயின் வந்து 48,000 பக்கமே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கனால அனலிஸ்டெல்லாம் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த $45,000 ரீடெஸ்ட் பண்ணோம், திரும்ப வந்து $45,000 நோக்கி கீழே வந்துட்டு மேலே போயிடும், 54,000 வரைக்கும் போகும் அப்படின்னு இப்போதைக்கு அனலிஸ்டெல்லாம் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய கணிப்படி 45,000லாம் வராது. இப்போதைக்கு 50,000 பக்கம் போகும், போயிட்டு தான் அதுக்கப்புறம் டைரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்குது. அதாவது 50,000 டச் பண்ணாமல் அது பக்கத்தில் போகும், அது வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் புதுசாக டைரெக்ஷன் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் நேற்று ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன், ஆக்சி இன்ஃபினிட்டியில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய டைஃபி ஹேக்காக இருக்குது. அப்புறம் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2022 இந்த வருஷம் மொதல் 3 மாதத்துக்குள்ளே $682 மில்லியன் மொத்தமாக ஹேக் பண்ணியிருக்காங்க. 72 ஹேக் நடந்திருக்குது இந்த 3 மாதத்துக்குள்ளே. 72 அட்டாக் திருட்டு நடந்திருக்குது. அதாவது நேற்று நடந்த அந்த ரிப்போர்ட் இல்லாமல். அதில் வந்து மெயினாக சொலானாவிலையும் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அந்த ரெண்டு பிளாக் செயினில் தான் அதிகமாக அட்டாக் ஆகிருக்கு. சொலானாவில் போன மாதம்
வாம் ஓல் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் 334 மில்லியன் திருட்டு போனது. சொலனால மொத்தம் கிட்டத்தட்ட 400 மில்லியன் திருட்டு போயிருக்குது. அப்புறம் பினான்ஸில், பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் பிளாக் செயினில் அதுலேயும் ஒரு 12 அட்டாக் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்எஃப்டி தான் ரொம்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ரக் புல்லும் பண்ணிடுறாங்க, புதுசாக என்எஃப்டி கலெக்ஷன்ஸ் ஆரம்பித்து காசை வசூல் பண்ணி ஏமாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபின்போல்டு அந்த பிளாட்ஃபார்ம் அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. இந்த 3 மாதத்தில் எங்கெங்கே திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி மெயினாக அது சொல்கிறது வந்து இந்த என்எஃப்டி பேஸ்டு கேமிங்கு இந்த மாதிரி இதில் தான் திருட்டு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மற்ற விஷயங்களை. நன்றி, வணக்கம்.